அதுவும் நீல் ஆம்ஸ்ட்ராங் தான் சார். பின்ன ஒத்த கல்ல நடப்பார். நிலாவில் முத முதல் கால் வச்சது யாருன்னு கேட்டால் எல்லோரும் நீல் ஆம்ஸ்ட்ராங்னு சொல்லுவாங்க. அதுவே ரெண்டாவது கால் வச்சது யாருன்னு கேட்டால் யாருக்குமே தெரியாது, எல்லோரும் யோசிப்பாங்க. அப்படி யார் நிலாவில் ரெண்டாவது கால் வச்சங்கிறது நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி அப்படியே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பா. பஸ் ஆல்ட்ரின்ங்கிற இவர் தான் நிலாவில் ரெண்டாவது கால் வச்சவர். அவருடைய ஒரிஜினல் நேம் எட்வின் யூஜின் ஆட்ரின். இவர் அமெரிக்காவில் இருக்கிற நியூ ஜெர்சியில் January 20, 1930 பிறந்தார். அமெரிக்க விண்வெளி வீரரும் விமானியுமான இவர் முதன் முதலாக சந்திராயன் கனுப்பிய அப்போலோ 11 விண்கலத்தில் நீல் ஆம்ஸ்ட்ராங் கூட பயணம் செஞ்சார். விஞ்ஞான பட்டதாரியான ஆல்ட்ரின் 1951 அமெரிக்க வான்படையில் சேர்ந்தார். மாசசூசெட்ஸ் தொழில்நுட்ப கல்லூரியில் வானியல் முனைவராக பட்டம் வாங்கினார். மறுபடியும் அமெரிக்கா வான்படையில் சேர்ந்து கொரிய போரில் விமானியாக பங்காற்றினார். 1965 நாசாவில் விண்வெளி பயிற்சியில் சேர்ந்தார். ஜெமினி 12 விண்கலத்தில் செல்வதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டார். சில பல காரணங்களால் அவரால் அதில் போக முடியல. July 16, 1969 அப்போலோ 11 விண்கலத்தில் நீல் ஆம்ஸ்ட்ராங் கூட சந்திரன் நோக்கி பயணத்தை தொடர்ந்தார். 1969 ஆம்ஸ்ட்ராங் சந்திரனில் கால் பதித்தார். அவரை தொடர்ந்து பஸ் ஆல்ட்ரினும் சந்திரனில் கால் பதிச்சார். சின்ன வயசுலேருந்து இவரை எல்லாருமே பஸ்ன்னு தான் கூப்பிட்டாங்க. 1988 இவர் தன்னுடைய பெயரை அதிகாரப்பூர்வமாக பஸ் ஆல்ட்ரின்னு மாற்றிக்கிட்டார்.